ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் தமிழ் சிறை. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் சிறப்பாக கீப்பிங் செய்து வருகிறார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. தொடக்கத்தில் இருந்து இந்த போட்டியில் இந்திய அணியின் பவுலர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். இன்றைய போட்டியில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் சிறப்பாக கீப்பிங் செய்து வருகிறார். கீப்பிங் நிற்கும் பந்த் பவுலர்களுக்கு சிறப்பாக அறிவுரை வழங்கி வருகிறார். இப்படி போடுங்க அஸ்வின், உள்ளே போடுங்கள் அஸ்வின் என்று சிறப்பாக அறிவுரை வழங்கி வருகிறார். பொதுவாக ஸ்பின் பவுலிங் செய்யும் போது கீப்பர் கொடுக்கும் அறிவுரை மிகவும் முக்கியம். ஸ்டம்பிற்கு பின் இருந்து கொண்டு கீப்பர் சொல்லும் விஷயங்கள் தான் ஸ்பின் பவுலர் விக்கெட் எடுக்க எளிதாக உதவும். தோனி கீப்பராக இருந்தபோது அஸ்வின் தொடங்கி குல்தீப் யாதவ் வரை பலருக்கு ஒவ்வொரு ஓவரிலும் அறிவுரை வழங்குவார். இந்த நிலையில் இந்திய அணியில் கீப்பரான கே.எல். ராகுல், வித்திமான் சாகா ஆகியோர் இதுபோல் பவுலர்களுக்கு அறிவுரை வழங்குவது இல்லை. இவர்கள் கீப்பிங் நிற்கும் போது பொதுவாக பேசுவது இல்லை. ஆனால் பந்த் மிகவும் சிறப்பாக பவுலர்களை வழிநடத்துகிறார். இன்று அஸ்வின் 13வது ஓவர் வீசும் போது அதில் மேத்யூ வேட் பவுண்டரி அடித்தார். அஸ்வின் தனது பந்தை வெளியே போட்ட போது மேத்யூ அதை பவுண்டரி அடித்தார். இதையடுத்து அஸ்வினிடம் பந்தை உள்ளே போடுங்க லேஷ், மேத்யூ வேட் சுற்றுவார் என்று கூறினார். அதே போல் பந்தை அஸ்வின் உள்ளே போட்டார். இதை தேவையின்றி சுற்றிய மேத்யூ கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். பந்த் சொன்னபடியே அஸ்வின் பவுலிங் செய்தார். இதில் சரியாக விக்கெட் விழுந்தது. இன்று முழுக்க பந்த் தோனி போல அறிவுரை வழங்கினார். ஃபீல்டிங் நிற்க வைப்பதிலும் பந்த் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பண்டின் இந்த அறிவுரையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.